ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இவ்வளோ பேகை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஹேண்ட் பேக் விலாக். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச பேக்ஸ் கலெக்ஷன். நான் ஒன்று தான் கட்டுறேன். இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச ஹேண்ட் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேண்ட் பேக் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க விலாகுக்குள்ளே போகலாம். ஸோ அதில் இந்த இவ்வளோ பேக்ஸில் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் தான். இது வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து குட்டி பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த பேக். இது இது பார்த்திங்கன்னா இன்னும் பிய கூட இல்லை பாருங்கள். ஆனால் இதோட இது மட்டும் இப்படி ஆயிடுச்சு, பட் இன்னும் வளைக்குது. ஜிப்பு மட்டும் இடையில போச்சு, நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஸோ குட்டி பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக க்யூட் குட்டியாக வாங்கின பேகு. இது வந்து எப்பயுமே எனக்கு ஸ்பெஷல். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வாங்கின பேகு இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்காக வாங்கி கொடுத்தாங்க. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். இப்படி சூப்பராக இருக்கும். இன்னும் இது இன்னும் ரொம்ப யூஸ் பண்ணல, இன்னும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல சொல்லப்போனால். இனிமே இருந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல? இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக். இதுக்கு நம்ம எதாவது என்ன வச்சாலும் வெளியே தெரியும், கொஞ்சம் வெளியே தெரியும். ஸோ இது ஒரு பேகு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது வந்து எக்ஸிபிஷனில் போன இயர் எக்ஸிபிஷனில் வாங்கின பேகு. இது வந்து சும்மா நம்ம மொபைல்ஸ் வச்சுக்கலாம், கொஞ்சம் கேஷ் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், பட் இது தான் நல்லாயிருக்கும். நீங்கள் என்னோடய நிறைய வீடியோஸில் இந்த பேக் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேக். ஏன்னா இது ஃபுல்லாக மாத்திரை மாத்திரையாக இருக்கா, நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு பேக். இதுவும் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த பேகு. அப்புறம் இந்த பேக், இது வந்து இந்த பேக் பார்த்திங்கன்னா, இது வந்து வேளாங்கண்ணியில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இது வந்து நாங்கள் மோஸ்ட்லி வேளாங்கண்ணி போகிறப்ப ஏதாச்சும் ஒரு பேக் தூக்கிட்டு வந்துடுவேன், 300-400. ஸோ அந்த மாதிரி வாங்கின பேக் தான். இது வந்து ஒரு ஜிப் தான் இருக்கும், உள்ளே நம்ம கேஷ் கார்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ராயல் லுக் கொடுக்கும். ஸோ இது ஒரு பேகு. அதுக்கப்புறம் இந்த பேகு, இதுவுமே ஒரு ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸிபிஷனில் வாங்கினோமா, இது வேளாங்கண்ணியில் வாங்கினோமான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இது வந்து ஒரு ராயல் லுக் கொடுக்கும், நல்லா இருக்குல்ல? இதுக்குள்ளே வந்து நம்ம மொபைல் வச்சாலே நல்லா பஃபி ஆயிருமா, எனக்கு இது ரொம்ப ஒன்றும் யூஸ் பண்ண பிடிக்காது. கொஞ்சம் கேஷ் வச்சுக்கலாம். இது வந்து இப்படி பர்ஸ் மாதிரி இப்படி கொண்டு போக ஓகே, ஆனால் இது பேக் மாதிரி போட்டால் இங்கே வந்து பிஞ்சிரும். இது வந்து இடையில ஒரு தடவை பிஞ்சிச்சு, அப்புறம் எங்கள் அம்மா தச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கும்போது நம்ம இங்கே தான் பார்த்து வாங்கணும், ஏன்னா இது இது பிஞ்சிருச்சுன்னா நம்ம ஃபுல் பேக்குமே யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இது ஒரு பேகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து என்னோடய காலேஜ் டேஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்துடுது எப்போ என்ன வாங்கினேன்றதே. ஸோ இது ஒரு பேகு. இது வந்து ஆமாம், நான் காலேஜ் டேஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன், ஒரு பிஜி படிக்கும்போது அப்படி இருந்து. இதுவும் நம்ம ரெண்டு லேயர் ஜிப் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து சூப்பரான பேகு. எனக்கு வந்து இந்த மாதிரி சாரீலாம் போட்டு இது போட்டு போனோன்னா கொஞ்சம் எலகண்ட்டாக நல்லா ஒரு மாதிரி ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு பேகு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த பேக்கோட விலை நீங்கள் வந்து சொன்னால் நம்பவே மாட்டீங்க, சீரியஸாகவே நம்ப மாட்டீங்க. இது எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் இதை லாஸ்ட்டு சொல்லட்டுமா? அப்போ தான் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த பேக்கோட ரேட் மட்டும் நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் இது சூப்பராக இருக்குது, நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க இது எவ்வளோவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேகு. இந்த பேக் வந்து எங்களுக்கு வந்து ஆமாம், இது வந்து சூப்பரான ஸ்பெஷல் பேக். இது வந்து எங்களுக்கு நான் ஒர்க் பண்ணுற காலேஜில் வந்து கிறிஸ்மஸ்க்கா டீச்சர்ஸ் டேக்கோ மறந்து போச்சே, இது கிறிஸ்மஸ்க்கோ தீபாவளிக்கோ கொடுத்தாங்க. சரி, தீபாவளிக்கு இல்லை, கிறிஸ்மஸ்க்கோ டீச்சர்ஸ் டேக்கோ கொடுத்தாங்க, மறந்து போச்சு. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் பேக் மாதிரி, ஏன்னா அவங்க யோசிச்சு கொடுத்துருக்காங்களே. பரவாயில்ல, ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம். இதுவுமே கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு இப்படி கட்டிட்டு போட்டு இதை போட்டு போகிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு மை காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேகு. இது வந்து மூணு பேக் வந்துச்சு, த்ரீ காம்போவில் வந்தது. அதில் இது ஒன்று ஒரு பவுச்சு, அப்புறம் ஒரு பேகு. நான் வந்து காலேஜுக்கு கொண்டு போகிற பேக். இது 500 இதில் வாங்கினேன். இது வந்து சும்மா ஏதாச்சும் போட்டுட்டு போகலாம். இதானே எனக்கு வந்து ரொம்ப ஒன்றும் கனெக்ட் ஆகாது, ஏன்னா பட்டிக்காடு மாதிரி ஃபீல் ஆகுமா, ரொம்ப தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி
கிராமத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் போட மாட்டேன். பட் இது இனிமேல் ஜீனுக்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இது ரொம்ப நாளாக உள்ளே கடந்துச்சு. இன்றைக்கி தான் எல்லா பேக்கையும் தேடி எடுத்தப்போ இதையும் எடுத்திருக்கேன். ஸோ இனிமேல் இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டைலியாக ட்ரெண்டியாக. ஓகே, இந்த பேக் ஒன்று. இது வந்து எந்த டிசைன் எதுவுமே இருக்காமல் பிளைன் பேக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேகு, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேக். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி வாங்கின பேக் இதுதான். இது நாங்கள் ஒரு ரெண்டு பேக் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்று என்னோடய கசின் சவுமிட்டாய்க்கு ஒன்று வாங்கணும். நான் மோஸ்ட்லி வந்து பேக்ஸில் இந்த மாதிரி கிளிப் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விடும்போது எப்பயாச்சும் ரொம்ப வேர்த்துச்சுன்னா இதை தூக்கிட்டு அப்படின்னு போட்டுருவேன். அதனால் மோஸ்ட்லி இப்படி கிளிப் போட்டிருப்பேன். அப்புறம் இந்த பேக்கில் வந்து சும்மா நம்ம மொபைல் வச்சுக்கலாம், கேஷ் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி மொபைலே நான் வச்சுக்குவேன். மொபைலே இல்லை நம்ம வந்து இப்போ தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது இது வந்து ரொம்ப ஒன்றும் இப்படி மேலே போயிட்டு வராது. ஆனால் இன்னொரு பேக் வச்சுருக்கேன், அதில் சூப்பராக இது போயிட்டு போயிட்டு வரும். நடா போக மாட்டேன். ஓகே, இது சைடில் இருக்குது. நல்லாயிருக்கும் இந்த பேக். இது வந்து நிறைய ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸஸ்க்கு சூட் ஆகும். எந்த ட்ரெஸ் போட்டு இது போட்டாலும் வந்து நல்லாயிருக்கும். இங்கே இதுவுமே ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீற நிலமையில இருக்குது. பீயாமல் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு பர்ஸ்ச்சி ஒரே ஒரு மொபைல் மட்டும் உள்ளே வச்சுட்டு அப்படியே கொண்டு போகிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஏதோ நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுனால ஓடிட்டுருக்கு. இல்லாட்டி இதெல்லாம் வந்து 1 இயருக்கு முன்னாடியே பிஞ்சு போயிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பேகு, இதுவுமே வந்து எங்கே வாங்கினோம்னா வேளாங்கண்ணியில் வாங்கணும். இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேக். மோஸ்ட்லி எல்லா பேக்குமே எனக்கு பிடிச்ச பேக் தான். ஏன்னா பிடிக்காமல் நான் வாங்கவே மாட்டோம்ல. ஆனால் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பேக் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ ஏதாவது ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் இந்த பேக் பார்த்தா ஓகே இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டுருவோம். அந்த மாதிரி இந்த பேக் வந்து இது வந்து பேக் பேக்காகவும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். இந்த பேக் பேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பேக் பேக்காக மோஸ்ட்லி போட மாட்டேன். ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் இப்படி பேக் பேக்காக போட்டு முன்னாடி போட்டு சுற்றுனேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் போடுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நான் நிறைய பேர் வச்சுருந்து பார்த்துருக்கேன். பட் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். இதுவும் வேளாங்கண்ணியில் வாங்கின பேக்கு. அதுக்கப்புறம் இந்த பேக்கு, இது வந்து இந்த 40 ரூபா பேக்கு அந்த இதில் வாங்கினது நினைக்கிறேன். இந்த என்ன பொருள் எடுத்தாலும் 40 ரூபா அந்த பேக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. இதுவுமே இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த பேக்கு. சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இது வந்து இந்த மாதிரி இப்படி செஞ்ச செதில் செதிலாக வருதுல அழகா, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் இதெல்லாம் போட்டு போனேன்னா விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். பட் இதுக்கு வந்து அந்த எந்த ஸ்ட்ராங்கான இதுவும் கொடுக்கல, சும்மா தான் கொடுத்துருவேன். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பேக் மாதிரி தான். பட் வி கேன் நான் வந்து இதில் ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதனால தான் வாங்கியிருந்தேன். பட் இது ரொம்ப ஒன்று யூஸ் பண்ணுறது இல்லை இப்போது. அதுக்கப்புறம் இந்த பேகு, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நீங்கள் மோஸ்ட்லி என்னோடய வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லலாம் இது நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படின்னா இதுவுமே வேளாங்கண்ணியில் வாங்கின பேக் தான். 400 ரூபா எவ்வளோ வந்துச்சு அந்த டைமில். இது வந்து ரொம்ப பீக்கு. இப்போ எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சும்மா நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு பவுச் வச்சுருக்கேன். இது எங்கள் அம்மா எனக்கு ப்ரெசென்ட் பண்ண பவுச். உள்ள காசெல்லாம் கிடக்கு, அப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இது இதில் வந்து நம்ம வந்து சும்மா மொபைல் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுச் வச்சுக்கலாம். கூட்டிகிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக எல்லாமே பண்ணிக்கலாம். கொஞ்சம் 2-3 லிப்ஸ்டிக் அப்பப்போ போட்டுக்குவேன். எங்கேயாவது போகிறப்ப கொண்டு போனேன்னா போட்டுக்குவேன். ஸோ இது ஒரு பேக். இது கொஞ்சம் நல்லா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேக், இந்த பேக் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து மோஸ்ட்டு ஃபேவரட் பர்சன் இந்த யூனிவர்ஸ் அப்படி சொல்லுவாங்களே, அவங்க வாங்கி கொடுத்த பேக். இது என்னோடய ஸ்பெஷல் பேக். இருக்கிற பேக்லேயே வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் பேக்னா இது தான். இது வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ரேடியம் மாதிரி மினுக்கும். நான் இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். லக்கிலி ஐ காட் கிஃப்ட். எப்படி? ஸோ எனக்கு இது வந்து கிஃப்டாக வந்துச்சு, பர்த்டே கிஃப்ட். வாவ், சூப்பர் அப்படிங்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் என்னோடய ஹார்ட். இதுக்குள்ளே தான் என் ஹார்ட் இருக்கு. இதுவுமே என்னோடய பேக். இது வந்து இப்போ ரீசெண்டாக இது யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் யூஸ் பண்ணுறதுலனா யூஸ் பண்ணால் பழசாயிருமோன்னு பயத்தில் இது யூஸ் பண்ணுறதில்ல. பத்திரமாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் யூஸ் பண்ணணும். நைட்டு எங்கேயாவது போகும்போது இதை யூஸ் பண்ணணும். நல்லா மினுக்கும், கிளிட்டரியாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு லாஜிக்டா அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் பேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் எங்கே கிடக்குன்னே தெரில. இப்போ கதைக்கு கையில் கிடச்சதை மட்டும் காமிச்சிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பேக், இது வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் போட்டு சுற்றுறேன். இது வந்து டோராவின் பயணங்களுக்காக வாங்கினதாக இருந்தால் இப்படி முன்னாடி போட்டுட்டோன்னா ஜாலியாக இருக்கும். ஸோ இன்னும் இன்னொரு பேகு மீன்ஸ் கீழே விழுந்து கிடக்கு, இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாய்க்குட்டி பேகு, இதுவுமே
இது ஆனால் வேளாங்கண்ணியில் வாங்கலாம், எங்கேயோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு போனப்போ வாங்கின பேக்கு. இதோட இந்த இது பிஞ்சு போச்சு பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச பேக். என்னடா எல்லா பேக்கையும் பிடிச்ச பேக்குன்னு சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாமே பிடிச்சதுனால தானே நம்ம வாங்குவோம். ஸோ இது என்னோடய ஃபேவரட் கலர், இந்த லாவெண்டர் கலர் இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பேக் வாங்கினேன். ஸோ இது ஒரு பேக்காக இதுக்குள்ளே நம்ம வந்து இப்படியும் வச்சுக்கலாம் ஐக்குட்டி. அதுக்கப்புறம் இந்த பேகு, இதுவுமே ரீசெண்ட் டேஸில் காலேஜில் கிஃப்ட் பண்ண பேகு தான். இது வந்து நான் வந்து ஒரு காம்படிஷனுக்கு ஜட்ஜாக போனதுக்காக எங்களுக்கு வந்து எங்கள் காலேஜில் வந்து ஜட்ஜுக்கு கொடுத்த கிஃப்ட் ஆஃப் டோக்கன் ஆஃப் லவ்வாக கொடுத்த பேகு. நைஸ் ஒன். ஆனால் இது இப்போ ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சோட்டு காசு கிடக்குள்ள. ஸோ இந்த பேகு தேங்க்ஸ் டு மை காலேஜ். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேக் கிடக்கு. டடான், இந்த பேக் எனக்கு ரொம்ப 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 யூஸ் ஆகாத பேக். ஏன்னா இதுக்குள்ளே ஃபோன் வச்சாலும் ஃபோன் வெளியே தூக்கிட்டு இருக்கு. பட் இந்த செதில் மாதிரி இருக்குல்ல, அதனால தான் வாங்கினேன். இது வந்து கடல் கன்னி பேகுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பேகு, பட் எனக்கு ஆசையாக இருந்ததுனால நான் வாங்கினேன். யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா ஃபோன் வச்சா ஃபோன் வெளியே நீட்டிகிட்டு இருக்கு. அப்போ யாராவது டபக்குன்னு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதனால நான் வைக்கிறது இல்லை. பட் இது இதை இப்படி இப்படி செய்யலாம், இல்லை அழகாக செய்கிறா இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த பேகு, இதுவுமே சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு இதெல்லாம் எப்போ வாங்கியிருக்கோன்னா காலேஜ் அந்த மாதிரி டைமில் வாங்கின பேகு. இதுக்குள்ளே இப்படி கிடக்கும், இப்போ அதை உடஞ்சி போச்சு போல, இதான் இப்படி போட்டுக்கணும். ஓகே. ஸோ அந்த பேகு இதில் வந்து ஜிப்லாம் வந்து கொஞ்சம் போயிடுச்சுன்னா ஜிப்லாம் நல்லா ஒர்க் ஆகுது இப்போ. ஆனால் இதெல்லாம் போடுறதில்ல, இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் போடுறதில்ல, இதெல்லாம் சும்மா இப்போ தேடி எடுத்துகிட்டு வந்தேன். எங்கடா ஹேண்ட் பேக் இருக்குது அப்படின்னு, ஒரு நாலஞ்சு ஹேண்ட் பேக் கிடக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து பார்ட்டி வியர் போடுறப்போ அதெல்லாம் காமிக்க வேணாம், சும்மா இதெல்லாம் வந்து நார்மல் டேஸ்க்கு யூஸ் பண்ணுற பேக்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேகு, இது எங்கே வாங்கினதுடா அப்படின்னா எனக்கு ஞாபகம் சுத்தமாக இல்லை. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கேயோ வெளியே போனப்போ வாங்கின பேக் தான். வேறு எங்கே போனோம், ஏதோ ஒரு பீச் ஏரியா. நாங்கள் மோஸ்ட்லி இந்த பீச் ஏரியா போகிறப்ப தான் பேக்ஸ் நான் வாங்க கேட்பேனா, அதனால் நான் வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு பேகு இல்லாட்டி லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தாலே போதும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் இந்த பேகு இது வந்து நல்லா இருக்குல்ல, ட்ரெண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு, அப்புறம் நான் காலேஜ் பேகு, நான் காலேஜுக்கு கொண்டு போகிற பேக்ஸ் எல்லாம் இன்னொரு பிளாகில் காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பேகு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சி 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 பிடிச்ச பேகு. ஏன் பிடிச்ச பேக்னா, இந்த இப்படி இப்படி செய்யும்போது இப்படி வருதுல, அதனால் எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு இன்னொரு பேகுமே ரொம்ப பிடிக்கும். என்ன பேக்னா இந்த பேகு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பேர் கூட எழுதிக்கலாம். காலேஜுக்கு இது கொண்டு போகிறப்ப பேர் எழுதி எழுதி விளையாடுவேன் போர் அடிக்கிறப்போ. இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்போ நான் வந்து இப்படி எழுதிக்கலாம், இல்லாட்டி இப்படி ஹார்ட்டு போட்டுக்கலாம், செம்மையாக இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் அபவுட் மை பேக் வ்ளாக். ஓகே, கம்மிங் பேக் டு தட் ஸ்பெஷல் பேக். இது எவ்வளோ நீங்கள் நினச்சது தப்பு. நீங்கள் வந்து 100 rupees நினச்சிருந்தீங்கன்னா தப்பு, 150 நினச்சிருந்தாலும் தப்பு, 200 நினச்சிருந்தாலும் தப்பு, 250 நினச்சிருந்தாலும் தப்பு. இட்ஸ் ஜஸ்ட் 50 rupees. உங்களால் நம்ப முடியுதா? நம்பவே முடியல, என்னாலையுமே நம்ப முடியல. ஏன்னு எனக்கே தெரில. ஏன்னா இது வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஒர்க்குக்கே வந்து அதிகம் காசு இருக்கும். நான் 50 rupees எங்களுக்கு விற்றப்போ நானே 50 தானா அப்படி கேட்டே உடனே எங்கள் அம்மா ரெண்டு பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று வாங்கினோம். பட் இது வந்து மேபி 150 இருக்கலாம், அவங்க தெரியாமல் கொடுத்துட்டாங்களான்னு எனக்கே தெரில. ஸோ 50 rupees இந்த பேக் வாங்கணும், ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேக் வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய் பாய், இன்னும் பாய் பாய்.